ஹலோ கைஸ் ஐஸ்கிரீம் சார்ல பார்த்தீங்கன்னா ஜே மைக் சார் அதுக்கப்புறம் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 8 போடல யுனைடெட்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிளேயர் கேம் எப்படி இருக்குன்றதை விளையாடி பார்த்துறோம். மைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மல்டி பிளேயர்னு எப்பறம் அப்புறம் எப்பறம் ஐஸ்கிரீம் மீட் வரும். அதனால தான் ஐஸ்கிரீம் மீட் யூனிட் 10 வெச்சிருக்காங்க. ஹோம் போறடா ஆரம்பமே அற்புதமா இருக்கு. ஜே வெல்ல வந்துடா. அன்லாக் த கராஜ் டோர் அண்ட் ரிப்பேர் வாண்டி எஸ்கேப். ஓ அப்ப இவங்க எல்லாருமே ரியல் பிளேயர்ஸ்ரா. அங்க பேர் ஆமா நம்ம அதுக்கப்புறமா இன்னும் 2-3 பேர் வந்து அவன்டா ராடு. ஆக்சுவலா இது பார்த்த ராடு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராடா விளாடலாம். நம்ம ராடு கிட்ட இருந்து தப்பிக்கணும் அவ்வளவுதான். அவங்க பேரு அதாவது நம்ம 4 பேரு ராடுன்றது இன்னொரு ஆன்லைன் பிளேயர். ஓகேவா நண்பர்களே, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட எல்லாம் இது கனெக்ஷன் கிடையாது. ஆனா அது மாதிரிதான் 4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளேயர். ஒரிஜினலா நம்ம தனியா சோலோ விளையாடுவோம் பாத்தீங்களா, அது இனிமே தான் வரும். ஏனா லாஸ்ட் இதுல பார்த்தா ஈவில் நல்லா காமிச்சாங்க. கரெக்ட். அதான் இங்க வருமானதான் தெரியல. இது நம்ம யோசிச்சிருக்கணும். என்னடா இவனுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஒரு கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே அதோட சீக்வலா அப்படினு. இல்ல அதுதான் சீக்வலே கிடையாது. நமக்கு ஏதோ கிடைச்சு ஒரு எக்ஸ்ட்ரா கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐடியா வச்சு தானே வெல்ல போக முடியும். ஆமோலாம் இருக்கு. ராக்கெட் பெயிண்ட் பால் கன்னு. ஆனா கன்ன காணும் அந்த பெயிண்ட் பால். அதோட ஆமோ தானே. ஓகே ஏதாவது இருக்கான் செக் பண்ணுவோம். மேலே பார்த்தா 4 கொடுத்துருக்கானுங்க. ஃபியூலு ஏதோ இருக்கு. அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபியூல் கேன் ஒத்த எத்துட்டோம். ஓ அசிலி நம்ம மீதி இருக்க 3 எடுக்கணும். அசிசி அசிசி அசிசிக்காக ஒரு லைக் போடுங்க. குப்பை தொட்டியில் கண்டிப்பாக ஏதாவது நமக்கு கிடைக்கும். அதனால குப்பை தொட்டி என்னன்றது அபே அபே முடிச்சு கட்டிட்டான். ஐயோயோ ஐயோ என்னடா இது ஆரம்பமே எவ்வளவு பெரிய மேட்ச். அப்பே ஐயோ பிளேயர் நோத்த இருக்கான். 6 திருப்பி போட்டு வந்த ராடு இருக்கான். சவுண்ட் கேக்குதா? ஆமா இவதா 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 அஜிஜி ஃபியூல் எடுத்துட்டாடா அவ. ஓ அத தான் சொன்னியா? இப்ப கையில பார்த்தத தோடு அஜிஜி ஜிஜி பேச முடியாது. அஜிஜி ஜிஜி கிட்ட மூணு இது மட்டும் இருக்கு சாட் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. ராடு சியர் ஏ போயிட போறடா. அது ஆட்டோமேட்டிக்கா வருதுடா. ராடு சியர்னா ராடு கிட்ட தப்பி 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 அவ்வளவுதான் குடிஞ்சுக்கோ. தூக்கி போட்டு விசிறடிக்கிறேன். இப்ப பாத்தனா ஒருத்தன ஃபீல்டு அவ எத்திர போய் ஃபில்லே பண்ணிட்டாடா தப்பிக்கிறதுக்கு. ஓகே ஓகே அப்ப மூணு பொருள் இருக்குல்ல. ஓகே இப்ப வந்து நம்ம தப்பிக்கிற வேன்ல வந்துட்டு இதெல்லாம் இல்ல. ஃபியூல் இல்ல. அவ போய் ஃபியூல ஃபில் பண்ணிட்டா. சாவி வேணும், டயர் வேணும், அப்புறம் அது என்ன ப்ளூ கலர்ல இருக்கு என்னன்னு தெரியல. தேடுவா இருக்கும் பட்டனா? இன்ஜின் ஸ்டார்ட் பண்ற பட்டனோ? பட்டன் மாதிரி தானே இருக்கு பாக்குறதுக்கு. ப்ளூ கலர்ல இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா? யா சொல்லும் போதே நமக்கு போட்டானுங்கள. ஆமாத்தான் ப்ளூ கலர்ல ஒன்னு கண்டுபிடிக்கணும். கீ கண்டுபிடிக்கணும். அவள் அவ ரெண்டு கண்டு புடிச்சாடா பங்குக்கு. ஐயோ 4 பேர் ஒன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறது. அவ ஒருத்தியா ரெண்டு கண்டுபிடிச்சிட்டா. ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்கறானுங்க. ஓகே மிஷின்ல போட்டா கீ கிடைக்குமா? அந்த மிஷின்ரா ஆம்புலன்ஸ் கீயா? அண்டா மேல நமக்கு அது கீ. போ இது கண்ணு இப்பதைக்கு தேவையில்ல. வலிவிடு 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 தாண்டா வேணும். ஓடுறா ஓடுறா போறேன். அந்த ஒரு மிஷின் இருக்கும்டா. நம்ம அந்த நார்மல் கேம்ல போட்டு விளையாண்டுருப்போம். அது போட்டா எதுவும் கிடைக்காது. தெரியும் அந்த ஓடி ஓடி ஒண்ணு வந்து உளுமே அந்த மாதிரி ஒரு பட்டன் அமுக்குனா உள்ள இருந்து ஒண்ணு வரும். அதேதான். ஆனா அதுக்கான அடையாளமே காணும். இந்த இடத்துல தான் இருக்கும். ஆனா டைம் வேற காட்டுதுடா டேய். ஓடுறா இடம் தான்டா. ஐயோ தலைவரே என்னடா சத்தம் இல்லாம வரான்? ஐயோ ஏய் நவறு முள்ளடனால ப்ரோஸ் எல்லாம் அடிப்பானா? இந்த பக்கம் கேப் இருக்கு. எஸ்கேப் ஓட அவன் குடிஞ்சு வருவான்டா. நிறுத்தணும்டாங்க. ஓகே ஓகே அழுத்து. அவ்வளவுதான்.
ஆல்ரெடி ஒன்னு விட்டுட்டோமே, அப்ப அவனோட பவர் தான் அதிகமா இருக்கு. குட் தான் காட்டுது. நீ ஒன்னு தப்பு பண்ணிட்டல்ல, முடிஞ்சதாப்ப அவனும் குடுக்கறான் நீயும் குடுக்கற. லவர் முடியுது இன்ஜூர்டு, ஆனா ஓடு மறுபடியும் நிறுத்துவான். ஆனா அவன் தான் நல்லா விளாட்டான், நீ வந்துட்டு ஒண்ணு மிஸ் பண்ணிட்டல்ல, இப்ப எதுவுமே மிஸ் பண்ணாம போடு, கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? இன்னும் சாவடியா? வந்துருச்சுடா, போட் போட் போடு, கொஞ்சம் முன்னாடியா அழுத்துறா. கரெக்ட், இது பரவாயில்ல. அந்த ரெண்டாவது எல்லோல தான் நீ போற. இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, போ போ. அவனும் கரெக்டா பண்ணா, நம்மளும் கரெக்டா பண்ணா, நம்ம தான் வின்னா. தெரியல, ஒரு ஆள் அவன் ஏதாவது தப்பா பண்ணிருப்பான்டா, மேபி இருக்கலாம். ஐயோ மறுபடியும் கொஞ்ச நேரம் கூட ஸ்டன் ஆக மாட்டேன். மிஷின் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஆனா அந்த மிஷின் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். இதுக்குள்ளயா? இது வழியே இல்லையாடா. டெரிரி அவன் வரப்போறான்டா, பின்னாடி வரும். சொல்ல பின்னா கணக்கு, கஷ்டப்பட்டு விளையாடா இஷ்டத்துக்கு போறதுக்கு. அசினிக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு லைக்க போடுங்க. 220 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, நம்ம வெறும் 20 பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். ரெண்டாவது கேமுக்கு போவோமா நண்பர்களே? முகமது யா, அதுக்கப்புறம் பிளேயர் வந்திருக்கிறாங்க. என்னடா எல்லாரும் அஜிஜி இல்ல இல்ல, இப்போ யாதா ரேவந்த் தான் பாத்தீங்கன்னா. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நமக்கு ராடா வந்துட்டு நம்மள பயமுறுத்துவாரு. அப்புறம் நண்பர்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்க வந்து இந்த கேம் ஆடினீங்கன்னா நீங்க வந்து ராடா விளாடணும்னு நினைப்பீங்களா? இல்ல இந்த மாதிரி நாலு பேர்ல ஒருத்தரா விளையாடி இருக்கா? ராடா நம்ம எப்படி விளையாடுறது? அது மாதிரி காட்டவே இல்லடா, அது ரேண்டம் தான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்க யார விளையாடுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பதான் ப்ரோ பாக்குறேனே இதெல்லாம். ராடா ராடே தான்டா, அதுக்குள்ளே அவள வந்துடா. எட்டொண்ணே செத்துறாத ராடே, இறறா, இது பண்ண முடியாது. நான்டா நம்மக்கு முன்னாடி போறான். ஏய் அவனுக்கு விளையாடுறதுடா, ஃப்ரோஸ் பண்ணிட்டு போயிட்டான்டா. போயிட்டான், நல்லது நல்லது. ஓகே, இப்ப வந்து நாலு பொருள் கண்டுபிடிக்கணும். தம்பிக்கு வந்து ஊதுனால செத்துறோம்னு நினைச்சு ஓடிட்டான். ஓ வழி இல்லையா? அது என்னடா இது இடுக்கிட்டே இருக்கு. இப்ப பாத்தன தலைவன் எப்படி அதுக்குள்ள கிடைக்குது அவனுங்களுக்கு? எல்லாம் சும்மா நின்னுட்டு இருந்தது அந்த கேரக்டர் தான் எத்தனை வந்து போடுது. அவன் உடச்சாதான் எடுக்க முடியுமா? கண்ணு வச்சு ஷூட் பண்ண சொல்றாங்க. அப்படியே கண்ணு கண்ணு நானுங்கடா அடிக்கடிய. இதுக்குள்ள ஏதாவது இருக்கா ப்ரோ? என்னடா இது கிடைச்சிருச்சா? ரெண்டு கிடைச்சிருச்சா? ஐஸ் கிரீம் கிடைச்சிருச்சு, மூணு தான் கிடைக்கணும். ஆனா இன்னொரு நான் அந்த மிஷினை பாக்கறேன். தலைவன் அடி வாங்குறான், எவனோ ஒருத்த அடி வாங்கி போட்டே தள்ளிட்டாருங்களா? ஆஹா, தலைவன் இந்த முகமதுக்காகவாது எல்லாம் வந்து பாருங்க நண்பர்களே, அவங்க உழுந்து உழுந்து வேலை செய்யறான். மூணு கண்டுபிடிச்சாண்டா, நம்ம வந்துட்டு மூணு ஐஸ்கிரீம் கண்டுபிடிக்கிறோம்ல. அவனுக்கு பாரு, கிடைச்சிருச்சா? அப்படி பார்த்தா கூட இன்னொன்னு தேவைப்படுது. ஏய் முதல்ல இது ரெண்டு எத்தனை போடுறா, இன்னொன்னு கிடைக்கும்டா. அது பக்கம் ஏதோ ஷோகேஸ். எப்பறா உள்ள போறது? வலி தாவ போட முடியல. ஆஹா, சரி ஓகே. இப்ப வந்து அந்த மிஷினை தேடுவோம். எங்க அந்த ஐஸ்கிரீம் வைக்கிற மிஷின் தான் எனக்கு தேவை. இந்த பக்கமா? இவன் எங்க தான்டா இருப்பான்? ராடு என்னடா கிடைச்சிருச்சு. எஸ் திஸ் இஸ் அவர் மொமெண்ட் கேஸ். இது பாத்தீங்களா? இருக்கு பாருங்க, வேன் சாவி இருக்கு. சாவிக்கு ஒன்னும் ரெண்டு வைக்கணுமே. அதான் இப்போ எத்தி அங்கே போ, அங்கே போ. ஐஸ்கிரீம் ரெப்ளிகா ஸ்கேன் 15 இயரா? என்னடா இப்ப அவன் எடுத்துட்டானா இல்ல நமக்கு வருதா? அவனுக்கு ஏய் தூக்கிட்டு வரான்டா, வாடா வாடா, கையில கையில அத வச்சிருக்கான். ஆமாடா ஆமாடா, வெயிட் அத வாட்ட அத வெய் 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 பட்டன் அழுத்துடா, டக்கு அழுத்து. என்ன கிடைக்கும்? கிடைக்குமா? இது எப்படி இது கீ ஏத்தவனே நம்ம அங்க போய்டுவோமா இல்ல நம்ம தூக்கி ஓடணுமா? ஆமாடா, கேத்துன் கீழ ஓடணும்டா. ஓகே ஓகே, ஏய் தூக்குடா தூக்குடா, கீ கைக்கு வரல. அவன் எத்துட்டு வர்றான்? நான் தானே எடுக்கணும்னு நினைச்சேன். நீ ஸ்லோடா, அவன் பா தக 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 ஓடிட்டு இருக்கான். கமான் ப்ரோ, என்ன ப்ரோ பண்றீங்க? வழி தெரியாதா? எங்களுக்கே தெரியாது. அப்படியே அவன் ஃபாலோ. ஓ என்ன போ சொல்றான்? ஏய் நீ போடா முன்னாடி. ஆமா, நான் தான் கீ வச்சிட்டு இருக்கேன், நீ போடா. அப்படியே தெரியாது, நான் பின்னாடி தான் வருவேன். இதெல்லாம் கேவலமா அவர் பாத்துனே. வாடா வாடா, வரடா போடா, குனிஞ்சோ குனிஞ்சோ. அப்படி அப்படியா? ஏய் அதெல்லாம் வர முடியாது, நடந்து வருவேன். ஏன் குனிஞ்சோ வரணும்? சும்மா ஏதோ பேச வரான்டா. வெல்டன் லெட்ஸ் கோ. ஃபுல் ரூட் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. அவன் பல கேம் ஆடி இருப்பான்டா. அப்பா சைட்டா குட்னு வந்துட்டான்டா. அப்படிலாம் போக கூடாது. இந்த வழியா தான் வரணும்.
ஜெயிச்சா என்ன நடக்கும் விளையாடிக்கலாம் ஒரு ஆள் நீங்க விளையாடுனீங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ண வரைக்கும் பை பை.